அறிவு எப்பொழுதும் அங்கும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒருத்தன் துன்பப்பட்டா தெரியாது, மனைவி துன்பப்படுவா கணவனுக்கு உணர முடியாது, கணவன் துன்பப்படுவான் மனைவி உணர முடியாது, தாய் தந்தை துன்பப்படுவார்கள் மகன் உணர முடியாது, மகன் துன்பப்படுவதை தாய் தந்தை உணர்வான் பாசத்தின் காரணமாக. ஒருவன் படுவன் துன்பத்தை மற்றொரு உணர முடியாமல் காரணம் என்ன என்றால் அதுதான் ஞான அஞ்ஞானகாசம். ஆக அறிவு மங்கினால், அறிவு எப்போ மங்கும்னா எந்த அளவுக்கு பாவம் செய்கிறானோ அந்த அளவுக்கு அறிவு மங்கிடும். தான் என்ன செய்யணுமோ தெரியாது. ஒருத்தர் கொடுமை செய்வான், எப்படி பாவம் செய்வான், காலை எழும்போதே மனைவி பேசுவான், மனைவி திட்டுவான், அவன் வெளியே தெரியாமல் வந்து போவான். அதன் காரணமாக என்ன ஆகும், இந்த ஆன்மா மாசுபடும், ஆன்மா மாசுபட்டு அறிவு மங்கி போடும். அறிவு மங்கினா எதுன்னு தெரியாது, மேலும் மேலும் இருட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய மாட்டான். நம்ம இந்த அளவுக்கு வந்தது காரணம் தாய் தந்தை தான். நன்றியை மறப்பான், தாய் தந்தை செய்த நன்றியை மறப்பதனால் அறிவு மங்கிவிடும். சரியா, ஒருத்தர் மனம் வந்து ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்வான், கடன் கொடுத்து உதவுவான், அவன் அந்த கடனை தக்க சமயத்தை திருப்பி கூட ஏமாற்ற பார்ப்பான், ஏமாற்ற பெற்றனால் அதன் மூலமாக பாவம் வரும். ஒருவன் மனம் நல்ல மனம் வந்து வேலை செய்வான், நம்ம தொண்டு செய்வான், அவன் தொண்டை மதித்து அதுக்கேற்ற ஊதியம் கொடுக்காமல் ஏமாற்றினால் அதன் மூலமாக பாவம் வரும். பல வகையில் பாவம் வரும், எந்த வகையிலாவது மனிதனை வந்து வஞ்சிக்கும். இதுக்கு என்ன காரணம்னா அஞ்ஞான காசம், அறியாமை. இந்த அறியாமை நீங்க இந்த அறியாமை நீங்குவதற்கு தான் ராமலிங்க சாமிகளை வணங்குறோம், ராமலிங்க சாமிக்கு அன்னதானம் செய்கிறோம். இப்போ அன்னதானம் செய்யும்போது என்ன ஏற்படும், மொதல் அன்னதானம் செய்ய மொதல் பழைய பாவங்கள், பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும். பழைய ஜென்மங்கள் பாவம் தீர அறிவு தெளிவு உண்டாகும், சாந்த குணம் உண்டாகும். இறக்க சிந்தை வர வேண்டும் என்றால் அன்னதானம் செய்யணும். அந்த இறக்க சிந்தை இல்லாதவனுக்கு ஜென்மத்தை கடைத்தட்ட முடியாது. ஜென்மத்தை கடைத்திடுவதற்கு எந்த முயற்சிக்கு வேணும், பாதயாத்திரை சொல்லலாமா, வேறு வேறு வகையான சடங்குகள் செய்தால் ஜென்மத்தை கிடைத்திருக்கலாமா, இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஒரு ஆறுதல் கிடைக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு அந்த மாதிரி இப்போ புனித தீர்த்தம் ஆடுதல், பல கோவிலுக்கு போடுறது, இதெல்லாம் மன ஆறுதல். ஜென்மத்தை கிடைத்திட்ட என்ன ஐயா வேணும்னா இறக்க சிந்தை தான் வேணும், தய சிந்தை இறக்க சிந்தை கருணை அன்பு. அப்போ ஜென்மத்தை கிடைத்திட்ட இறக்க சிந்தை தயை கருணை அன்பு இல்லாவிட்டால் ஜென்மத்தை கிடைத்திட்ட முடியாது, வேறு வழியே இல்லை. அப்போ என்ன ராமலிங்க சாமி பார்த்தார், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை உருவாக்கினார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் தான், ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்பது இன்று முதல் நான் எல்லா உயிர்களுக்கும் அன்புடன் நடந்து கொள்வேன் என்று ஒரு கொள்கை கடைப்பிடிப்பதாகவும் ஜீவகாரண்ய ஒழுக்கம். இன்று முதல் ஜென்மத்தை கிடைத்த இன்று முதல் நான் ஒரு உயர்ந்த கொள்கை கடைப்பிடிப்பேன் என்பதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கம். ஆகவே இந்த நூல் வெளியிட நோக்கமே மக்கள் நிலை உயர வேண்டும். அப்போ மக்கள் நிலை உயர்ந்துருக்கலையா, எங்கே உயர்ந்திருக்கிறார்கள், நிலை உயர்வதற்கு என்ன காரணம், நிலை உயர்ந்தான் என்றாலே அவன் இனி சாகக்கூடாது, நிலை உயர்ந்தான் என்றாலே அவன் மீண்டும் கருப்புக்கு செல்லக்கூடாது, நிலை உயர்ந்தான் என்றாலே 80 வயசுகளும் இரும்ப மாதிரி இருக்க வேண்டும், நிலை உயர்ந்தான் என்றாலே அறுசுவை உணவு கிடைக்க வேண்டும், அவனுக்கு பசித்த நேரத்துக்கு கிடைக்க வேண்டும், அறுசுவை உணவு பசித்த நேரத்துக்கு கிடைக்க வேண்டும், நிலை உயர்ந்தான் என்றாலே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.